ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய், ஷில பிரபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 25 மன்னர் புரஞ்சனனின் குணநலன்கள் என்னும் தலைப்பில் பதம் 31. த்வத் ஆனனம் சுப்ரு சுதாரலோச்சனம் வியாலம்பி நீலாலக விருந்த சம்வ்ருதம் உன்னியமே தர்ஷய வல்குவாஷகம் யத் வ்ரீடயானாபி முகம் சுசிஸ்மிதே. வட் பை வட் மீனிங். த்வத் உனது, ஆனனம் முகம், சுப்ரு வில்லை போல புருவமுடையாய் புருவமுடையவள், சுதார அழகிய கண்மணிகளுடன், லோ விழிகள், வியாலம்பி சிதறிய நீல நீளம், அழக விருந்த பின்னிய கூந்தலினால் சம்வ்ருதம் சூழப்பட்டு உன்னிய உயர்ந்திருக்கும் மே எனக்கு தர்ஷய காட்டு. வல்கு வாசகம் வாச்சகம் கேட்பதற்கு இனிய வார்த்தைகளை. யத் எந்த முகம், விரீடையா வெட்கத்தினால், நா இல்லை அபிமுகம் நேருக்கு நேர், சுச்சிஸ்மிதே ஓ அன்பு புன்னகையை பூக்கும் இளம் பெண்ணே. டிரான்ஸ்லேஷன். அன்பிற்குரியவளே, வில் போன்ற புருவமும் வேல் போன்ற விழிகளும் உடையது உன்னுடைய எழில் முகம். உனது கருநீல கூந்தல் அலை போல் பறந்திருக்கிறது. இதற்கும் மேலாக உனது வாய்ச்சொற்கள் மிகவும் இனிமையாக இருக்கின்றன. நாணம் உனக்கு தடை விதித்திருப்பதினால் நீ நேருக்கு நேர் என்னை பார்க்க மறுக்கிறாய். ஆகையால் அன்பிற்குரியவளே, புன்னகை பூத்த முகத்தினாய் குனிந்த தலை நிமிர்ந்து என்னை பார்க்க வேண்டுமென்று வேண்டுகிறேன். பர்பன் பை ஷில பிரபா, ஜெய் ஷில பிரபா. எதிர்ப்பாளினரால் கவரப்பட்டிருக்கும் உயிர்வாளியின் பேச்சுக்கு மேலே உள்ள வாசகங்கள் மிகச்சிறந்த உதாரணமாகும். இயற்கையின் கட்டுண்ட நிலையினால் விளையும் குழப்பம் இது என்பது இதுதான். இவ்வாறு பெரும் அழகினால் ஒருவன் கவரப்படும் பொழுது அனுபவித்து மகிழ்வதற்கு மிகுந்த ஆர்வமுடையவன் ஆகிறான். புரஞ்சனன் ஒரு அழகிய பெண்ணால் கவரப்பட்ட நிகழ்ச்சியில் இது விளக்கப்பட்டிருக்கிறது. கட்டுண்ட வாழ்க்கையில் ஓர் உயிர்வாளி, ஒரு ஜீவன், புருவம் அல்லது விழிகள் அல்லது குரல் அல்லது ஏதாவது ஒன்றினால் கவரப்படுகிறான். ஒரு பெண் அல்லது ஆண் எதிர்ப்பாளினரால் கவரப்படும் பொழுது அவர் அழகுடையவரா இல்லையா என்ற கேள்வி அங்கு எழுவதில்லை. காதலன் தன் காதலியின் முகத்திலுள்ள அனைத்தையும் அழகுடையதாகவே காண்கிறான். அதனால் அவன் கவரப்படுகிறான். இந்த கவர்ச்சியே ஒரு உயிர் உலகில் கட்டுண்டு வீழ்ச்சியடைவதற்கு காரணமாகிறது. இது ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 7வது அத்தியாயம் 27வது பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இச்சாத்வேச சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கேயாந்தி பரந்தப. ஓ பரதகுலத் தோன்றலே அர்ஜுனா, ஓ பகைவரை எதிர்ப்போனே, விருப்பு வெறுப்பு என்னும் இருமை மயக்கத்தினால் உயிர்கள் அனைத்தும் மயக்கத்திலேயே பிறக்கின்றன என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். வாழ்வின் இந்த நிலையே அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது.
அவித்யாவிற்கு எதிராக இருப்பது உண்மை அறிவு. ஸ்ரீ ஈஷோபனிஷத் வித்யா மற்றும் அவித்யா என்று கூறும். அதாவது வித்யா என்பது அறிவு, அவித்யா என்பது அறியாமை. அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டினை இது விளக்குகிறது. அவித்யாவினால், அதாவது அறியாமையினால் ஒருவன் கட்டுப்படுகிறான். மேலும் வித்யாவினால், அதாவது அறிவால் ஒருவன் விடுதலையடைகிறான். புரஞ்சனன் இங்கே தான் அவித்யாவினால், அறியாமையால் கவரப்பட்டிருப்பதை ஒத்துக்கொள்கிறார். இப்போது அவர் அவித்யாவின் முழுத்தன்மையையும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் அவர் அந்த பெண்ணை நேருக்கு நேர் காண வேண்டும் என்பதற்காக அவளை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி வேண்டுகிறார். இவ்வாறு அவர் அவித்யாவை கவர்ச்சி மிக்கதாக்கும் பல்வேறு தன்மைகளையும் காண விரும்புகிறார். 32. நாரத உவாச்ச: இத்தம் புரஞ்சனம் நாரி யாச்சமானம் அதீரவத் அப்யநந்தத தம் வீரம் ஹசந்தி வீர மோஹிதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நாரத உவாச்ச, நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார். இத்தம், இதன்மேல், புரஞ்சனம், புரஞ்சனருக்கு, நாரி, அந்த பெண், யாச்சமானம், இறந்து வேண்டுதல், அதீரவத், பொறுமையிழந்து, அப்யுந்தத, அவள் கூறினாள், தம், அவரது, வீரம், வீரம், ஹசந்தி, புன்னகை, வீர, ஓ வீரரே, மோஹிதா, அவரால் கவரப்பட்டாள். டிரான்ஸ்லேஷன். நாரதர் தொடர்ந்து கூறினார், அன்பார்ந்த மன்னனே, புரஞ்சனன் இவ்வாறு அந்த பெண்ணால் கவரப்பட்டு அவளை தொடுவதற்கும் அனுபவித்து மகிழ்வதற்கும் பொறுமையிழந்து துடிக்கலானார். அந்த பெண்ணும் அவரது வார்த்தைகளினால் கவரப்பட்டு அவருடைய வேண்டுகோளை ஏற்று புன்னகைத்தாள். அந்த நேரம் அவள் மன்னரால் நிச்சயம் கவரப்பட்டவள் ஆனாள். பர்பட் பை ஷீல பிரபா, ஜெய் ஷீல பிரபா. இந்த சம்பவத்திலிருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணின் காதலை தீவிரமாக யாசிக்கும் போது அந்த பெண் அவனிடம் மயங்குகிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த முறையானது ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 8வது பதத்தில் பும்சக ஸ்திரியா மிதுனி பாவம் ஏத்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கவர்ச்சியானது உடலுறவு வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த காமமானது பௌதீக ஈடுபாடு என்னும் நிலையில் இருக்கிறது. கட்டுண்ட வாழ்க்கை என்னும் புலன் இன்பமானது ஆன்மீக வாழ்வை மறக்கச் செய்வதற்குரிய காரணமாக விளங்குகிறது. இவ்வாறு ஒரு உயிர் வாழியின் உண்மையான கிருஷ்ண உணர்வானது இதனால் தடுக்கப்படுகிறது அல்லது உலகியல் உணர்விற்கு மாற்றப்படுகிறது. இவ்வாறு ஒருவன் புலனுகர்ச்சியில் ஈடுபடுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 25 மன்னர் புரஞ்சனனின் குணநலன்கள் என்னும் தலைப்பில் 31-32 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.